Hello boys and girls, welcome to Crazy Jack Gaming Channel. Guys, இன்னைக்கு நம்ம ஒரு மாசான வேட்டையில இறங்கலாம்னு முடிவு பண்ணி தான் கேம் ஆரம்பிச்சிருக்கோம். சரி வாங்க கேம்குள்ள போயிடலாம். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பேட்டில் ராயலில் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண போகிறோன்னு தெரியல. இந்த தடவை நான் இறங்கினோடனே கூட அவுட் ஆகிடலாம், இல்லாட்டி நான் லாஸ்ட் வரைக்கும் நிற்கலாம். காய்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நான் பேட்டில் ராயல் கேம் விளாடும் போது தான் நான் ஒன்று ஸ்டார்டிங்கில் அவுட் ஆகிடுவேன், இல்லாட்டி லாஸ்டில் அவுட் ஆகிடுவேன். நான் மிடில் வந்து அவுட் ஆகவே மாட்டேன். அப்படி அவுட் ஆனாலே அது ரேர் தான். கொஞ்சம் நேரம் நான் ஸ்டார்டிங் பிடிச்சிட்டேன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக அந்த நிற்பேன் நான் லாஸ்ட் வரைக்கும். சரி ஓகே, இது ஏதோ கன்று, என்ன கன்று தெரில, சின்ன கன்னாக இருக்குது. ஓ, இது எனக்கு தெரியும்ப்பா, இது அந்த ஆட்ராப் ஏதோ தருவானுங்க, அந்த கன்று தான் இது, ஏதோ லான்ச்சர் மாதிரி. இந்த கன்று இன்னும் ரெண்டு புல்லட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏ இதுங்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இங்கே எடுத்து நம்ம வானத்தில் கூட்டு போகணும். சி, வானத்தில் ஏ வானம் வெடிக்க வெடிக்க போகிறோம் நம்ம இங்கே. ஏ எப்போ இருக்குங்க, எவ்வளோ தூரம் போகுதுன்னு புல்லட்டு. ஏ என்னப்பா, வெடியவே இல்லை கேஸ், அது வெடியவே இல்லை, போயிட்டே இருக்கு அந்த புல்லட்டு. எதுமாதிரியே பட்டா தான் வெடியும் போல். எப்போ ஆனால் எவ்வளோ தூரம் போயிடுச்சு. ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், மூணு பேர் இங்கே ஃபாலோவிங்கில் இருக்காங்க. ஓகே, நம்பர் ஒன் பிளேயர் தான் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். பிளேயர் நேமே பிளேயர் தான், என்ன பண்ணுறது. ஓஹோ, யார் நம்பர் த்ரீ அங்கே மார்க் பண்ணியிருக்கிறாரு, நம்பர் த்ரீ அங்கே மார்க் பண்ணிக்கிறாரு, நம்பர் த்ரீ தனியாக இறங்க போகிறேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அவர் தனியாக இறங்கட்டும், நான் பிளேயர் ஒன்னே ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். பிளேயர் ஒன், டே நம்பர் த்ரீ எங்கள் கூடயே வந்துடுறா, ஏதோ ஒரு கை எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட கைஸ் நம்ம எப்படியோ சமாளிச்சிடலாம். இவனுங்க வேறு தனியாக போயிட்டானுங்கன்னா அவன் தான் ஒருத்தன். எப்படியோ ஒரு மூணு பேர் இங்கே வரானுங்களே, அது போதும். வாடா வாடா டே, இறங்கடா இறங்கடா. என்னடா டே கைஸ், இவன் ஏதோ பாட்டு பையன் போல கைஸ், புதுசு போல கேமுக்கு, இவன் இறங்குற விதமே தெரியல. இப்படிலாம் இறங்கினா கண்டிப்பாக எனக்கு முன்னாடியே எல்லாம் லேண்ட் ஆகிடுவானுங்க. ஏய், முன்னாடி பாடுற எல்லாம் லேண்ட் ஆகினுருக்காங்க. அச்சச்சோ கைஸ், எல்லோரும் லேண்ட் ஆகிட்டாங்க, செம்ம டிலே. இருங்க, இப்படி தான் வேகமாக லேண்ட் ஆகணும். இங்கே பாருங்களேன், கூரை மேலே ஒருத்த ஓடிக்கிட்டு இருக்கான். ஐயோ, அவனுக்கு ஏதோ கன்று கட்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை வச்சு செஞ்சிடுவான். நம்மளுக்கு ஏதோ கன்று இறங்கினோடனே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆஹா 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 கைஸ், இது நல்ல கன்று நினைக்கிறேன், ஆனால் இந்த கன்று வச்சு நிறைய பேர் கில் எடுக்கிறத பார்த்துருக்கேன். ஏய், இங்கே பாரு இங்கே பாரியா, ஏய் மாட்டிட்டாயா மாட்டிட்டாயா மாட்டிட்டாயா, அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் கைஸ். வந்தவனே ஒருத்தனை வெறித்தனமாக போட்டாச்சு. ஆஹா, இறங்கினோடனே ஒரு கில்லு, பட் கன்னில் புல்லட்ஸ் தான் இல்லை. அந்த ஒரு கன்று கில்லு எடுத்தோடனே அதுலேருந்து எல்லோரும் பொறுக்க வந்துட்டானுங்க பார்த்தீங்களா. டேய், வேறு எங்கேயோ போய் கன்று பொறுக்கடா, ஏன்ட்டா ஏன்டியே சுற்றின்னு இருக்கிறீங்க. சச்சோ, இறங்கி அங்கே அவ்வளோ நிறைய பேர் இறங்கிறாங்க போல் பக்கத்தில். அங்கே பாருங்க, ஒரு கேரக்டர் ஓடி நிற்குது. என்ன கேரக்டர் தான் அதில் பார்க்க, ஃபீமேல் கேரக்டர் மாதிரி இருக்குது. இருங்க இருங்க, அதோ 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 வந்துருக்கு பாருங்கள், இதுக்கிட்ட ஏதோ புல்லட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, இதுக்கு இன்னும் கன்று கிடைக்கலையா, பாவம் பாது. யா 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 யா, எங்கே ஓடுற எங்கே ஓடுற. அச்சுச்சோ, நம்மளுக்கு அடிமை மாட்டுறதே ரேர் தான், அவள் தான் கைஸ் எப்படி அடித்தாச்சு. ஓகே, வந்தோடனே ஒரு அம்மாவை ஒருத்தனையும் இன்னொருத்தனையும் முடிச்சிட்டேன். ரெண்டு பேரும் ஒருத்தன்கிட்ட கன் இருந்தது, இந்த அம்மா கிட்ட கன் இல்லை பாவம், அவன் கன் வச்சுக்கினே அடிக்கல. அச்சுச்சோ கைஸ், புல்லட் இல்லை கைஸ் கன்னில். ஆஹா, இப்போ இது புல்லட்டு பிரச்சனையே, இதில் ஏதோ நல்ல கன் கொடுங்கடாடி, புல்லட் கொடுங்கடா. அச்சுச்சோ, இவனுக்கு வர புல்லட் தர மாட்டேறானுங்களே கேஸ், இப்போ கண்ணில் சுத்தமாக புல்லட் இல்லை. இருங்க, இந்த வண்டி யாய் இருந்தாலும் இந்த வண்டி வரமாட்டேங்குது. அச்சச்சோ அச்சச்சோ, ஐயோமா ஐயோ கேஸ், கண்ணில் இருக்க ஸ்பெஷல் பவரை ஆன் பண்ணி விட்டேன். ஐயையோ, இது தெரிஞ்சு தான் முன்னாடி ஆன் பண்ணி அந்த அம்மாவை சுட்டுருக்கலாமே, அதனால தான் ஒரே ஃபயர் ஃபயராக போயிட்டு இருந்துருந்துருக்கு. சரி ஓகே, இந்த சார்ஜ் இப்போ ஏதோ இருக்குது, இந்த பொட்டி ஓப்பன் பண்ண முடியுமா. இல்லை இல்லை கேஸ், ஆனால் சுத்தமாக புல்லட் இல்லை. நம்ம வர இடக்குடக்கமான இடத்துல வர இறங்கியிருக்கிறோம், அங்கே இங்கே வேறு பிளேஸில் இருக்கானுங்கன்னு சந்தேகமாக இருக்குது எனக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது தான். இந்த கொஞ்சம் சார்ஜ் பண்ணி வச்சுப்போம். வேண்டாம் எங்கே, ஓ ஐயோ, அங்கே ஒருத்தர் சுற்றின்னுக்கிறாங்க. எவ்வாறு புல்லட்டே இல்லடா என்கிட்ட. அச்சோ, புல்லட் இல்லாமல் எத்தனை பேர் தான் நான் சமாளிக்கிறது. புல்லட்டு வேணுமே, இருங்க இந்த பூட்டியை திறந்து பார்ப்போம் புல்லட்டு. ஆஹா, அச்சோ, அது தவிர எல்லாத்தையும் தரானுங்களே, பரவாயில்ல, கொஞ்சம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வெஸ்ட் கிடச்சிச்சு. பட் நமக்கு இன்னும் புல்லட்டு தான் கிடைக்கல, ஒரு புல்லட்டு கிடச்சா நல்லாயிருக்கும். ஐ மீன், கொஞ்சம் ஒரு ரெண்டு தடவை ரீலோட் பண்ணி அடிக்கிற மாதிரி புல்லட்ஸ் கிடச்சிதுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கைஸ். ஏன்னு சொல்கிறேன்னா, ஏதோ சமாளிக்கலாம் அவங்கிட்ட.
எங்கேயோ ஏதோ வண்டிலாம் வச்சு சண்டை போகிற மாதிரிலாம் சவுண்டு கேட்குது. ஆஹா, இந்த ஐயோ அந்த கண்ணு திக் போட்டனே, இதுக்கு அதுவே வச்சுக்கலாமே. ஐயோ புல்லட்டே இல்லையா, அதை எடுவே எடுக்க முடியலையே. இது வேற, இது எப்படியா எடுக்கிறது? தூக்கி போட்ட கண்ணு. ஓ ஜாய், தூக்கி போட்ட கண்ணு என்னால் எடுக்க முடியல. சரி விட்டுருங்க, தேவையில்லை. இங்கே பாருங்கள், ஒரு மெகா சண்டை போயிட்டுருக்கு. சரி மெகா சண்டை, மெகா சண்டைன்ற பாருங்கள். அவள்தான் கைஸ், இதுலேயும் புல்லட்டு காலி. ஏ ஐயோ, காரை கொளுத்தி நம்மளே சாவ வச்சுருவான் போல். இங்கேண்ணா இவ்வளோ நெருப்பு நெருப்பாக இருக்குது. ஓஹோ, ஓடிடுறா ஓடிடுறா ஓடிடுறா. ஐயோ அப்பாடியோ காய்ஸ், இங்கே அவனா வந்து இதை அந்த என்னது திருப்பி ரிவை ஆட்டோ ரிவைவுக்கு விட்டு போயிருக்கிறானுங்க பாருங்கள். அவள் தான் காய்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ஏதோ உள்ளிட்டு கச்சிக்கிட்டு இதோ பாருங்கள் வண்டி வருது பாருங்கள். இருங்க அவனே கொளுத்துறா கொளுத்துறா, அவனே கொளுத்துறா அவனே கொளுத்துறா. அச்சுட்டோ, நிறுத்திட்டானே, சுடுவானே சுடுவானே. ஓடிடுறா கைப்புள்ள, அவன் சுட ஆரம்பிச்சிருவான். இருங்க இந்த பெட்டியை திறந்துடலாம். ஓகே, இதுலேருந்து ஏதோ கொஞ்சம் கிடச்சிருக்கு. எப்படியெல்லாம் சர்வை பண்ண வைக்கிறானுங்க, சி எப்படியெல்லாம் அடிக்க வைக்கிறானுங்க பாருங்களா. புல்லட்டே இல்லை அங்கே பாருங்க, வேறு வண்டி வரையும் எடுத்துன்னு போட்டான் இவன். ஏய் டீம் பிளேயர்னு ஒருத்தர் இருக்கிறான், எதுக்கு தாங்கிறான்னு தான் தெரில. அவன் வேறு வண்டி எடுத்துன்னு போயிட்டான். இன்னும் அதை வச்சு செம்மையாக சுட்டுருக்கலாங்க காய்ஸ், ஏன்னா உண்மையிலேயே அது அழுத்தி புஷ்டன்னா அந்த ஃபயர் பட்டனை விடாமல் மிஷின் கண்மாக சுட்டுக்கிட்டே இருக்கும். சார் ஒருத்த ஆள் நான் கேட்டினா அவன் வேறு வாடா வாடம் கூப்பினே வரான் பாருங்களேன். இருடா இருடா இருடா, வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா. ஸோ இவன் ஏய் யாரா, நீ சொந்த டீம்மேட்டு தானா? சொந்த டீம்மேட்டு இனி மாதிரி வரீங்களே. எங்கே காய்ஸ், ஐயோ அது மறைஞ்சு போயிடுச்சு காய்ஸ், எங்கே போயிடுச்சுன்னு தெரில. இவனை வேறு ரிவே பண்ணணுமே. இருடா 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 இருடா, ஐயோ வந்துருச்சு மறைஞ்சு போயிடுச்சே. ஆஹா எங்கே இருக்குது? டே ஒன்று ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்டா தம்பி, மறைஞ்சு மறைஞ்சு போயிடுதுடா கிட்ட போனவனே. இருடா இருடா, ஆ வந்துருச்சா வந்துருச்சா. என்ன என்ன ஏற மாட்டேங்குது, ஒரு திருப்பி கொடுக்கணுமா? பாதி தான் சார்ஜ் ஆகிருந்தது. வாடா வாடா, வெல்கம் பேக் டு ஹோம்டா. உன் கண்ணுனா யாரும் எடுக்க மாட்டாங்கடா இங்கே. சுபா, ஒரு புல்லட் இல்லை, கன்னில் எதுவுமே இல்லை. வந்தால் என்னத்தை தான் பண்ணுறதுனே தெரில. இதுலி அந்த இன்னொரு கண்ணில் தான் புல்லட்டே. யாருறவன் ஏய், அட வாத்து, அச்சோ வாத்து காய்ஸ் வாத்து, விட்டுறக்கூடாது இன்றைக்கி இந்த வாத்தை. எங்கே எங்கே, எனக்கு ஒரு வாத்தை போட்டதுனால ரொம்ப ஆசையாக இருக்குது. எங்கிட்டிக்கா ஓன்னானே தெரியல அந்த வாத்து. ஆஹா வாத்து, சார் வாத்து எஸ்கேப் ஆகிட்டாங்க காய்ஸ். அந்த ஜெட் பேக் யூஸ் பண்ணி என் சைடு போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வாத்து இல்லை வந்து லூட் அடிச்சுட்டு போயிட்டுங்கிறான் வாத்து. ஓகே வாத்து, இங்கே இங்கே தான் ஒழிஞ்சு நிற்க வாய்ப்பு இருக்குது. அங்கே பாருங்கள் ஆர்டர் அப்போ வந்துருக்காது, அப்புறமா போய் எடுப்போம். இப்போதைக்கு நம்மளுக்கான லூட்டு வேணும். இங்கே பாருங்க, ஒரு புல்லட்டு அந்த மாதிரி ஒரு பொருள் கிடைக்குதான்னு பாருங்களேன், ரொம்ப சிக்கனமாக இருக்கே. ஸோ ஓகே, இங்கே எதுவும் இல்லை, இங்கேயும் இங்கேயும் எதுவும் இல்லை. ஏ ஏ வாத்து வாத்து, அச்சோ சம்மி அடிச்சிட்டாங்க, ஷீல்டே வச்சிட்டாங்க வாத்து பையன். வாடி வாஸ், என்ன கண்டு வச்சுக்கிறான்னு தெரியல. ஷீல்டை வச்சுட்டான். இருங்க இருங்க, ஷீல்டை ரீசார்ஜ் பண்ண வேண்டியது தான். ரீசார்ஜ் ஷீல்டு, ஷீல்டு ரீசார்ஜ் பண்ணுறது தான்ப்பா செம்மையாக இருக்குது. ஆஹா அல்டிமேட்டு, டே இங்கே வாங்கடா வாத்து, இங்கே இருக்காண்டா. இவனுங்க எங்கே, இவனுங்க ஏதோ சைடு, இவனுங்க கண்ணில் மாட்டினா தான் அடிப்பானுங்க. இனி மீ வீட்டுக்குள்ளேருந்து அடித்தாலும் எங்கேருந்து அடித்தாலும் இவனுக்கு எதுவும் கவலையும் இல்லை. நம்ம போய் வாத்து செய்வோம். எங்கே இருக்குதுன்னு தெரியல, இங்கேயும் ஒழிஞ்சு இருக்குது, அது வண்டி கன்ஃபார்மு. எங்கடா இருக்க வாத்து? ஆ வாடா வாடா வாடாடி வாத்து, வாடாடி 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 வாடாடி. ஐயோ ஐயோ, புல்லட்டு காலியாச்சு. ஒரு புல்லட்டு கூட அவன் மேலே படலன்னு நினைக்கிறேன். அச்சச்சோ காய்ஸ், புல்லட்டு காலியாச்சு. அதே தான் வாத்துக்கும் அதே பிரச்சனை தான் நினைக்கிறேன். ஆனால் அவனும் என்னை அடிக்க மாட்டேங்கிறான். ஓடிடுற கைப்பில் ஓடிடுது காய்ஸ். ஒரு புல்லட்டு எடுத்துன்னு வந்து சண்டை போடணுந்தாங்க காய்ஸ். இங்கே வந்து ஒரு புல்லட்டு கூட இல்லை. என்னத்தை தான் பண்ணுறது, இதுங்கெல்லாம் என்ன தான் பண்ணுறான்னே தெரில. கையில் கன் இருக்குது, புல்லட் இருக்குதான்னு கூட தெரியல எங்ககிட்டலாம். நம்ம பாருங்கள் அந்த ஏரியாவுக்கு போயிடலாம். ஐயோ அந்த ஏரியாவிலேருந்து ஒருத்தன் வேறு வரானே, போகிறது சேஃபாக என்ன ஏதுன்னு தெரியலையே. சரி போய் பார்ப்போம், நம்மளுக்கு கொஞ்சம் புல்லட் கிடச்சா நல்லாயிருக்கும், இல்லாட்டி டம்மால் டம்மால் தான். ஸோ போகிற வரல ஷீல்டை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஷீல்டை ரீசார்ஜ் பண்ணியாச்சு, மெடிக்கெட்டும் கொஞ்சம் போட்டு வச்சுப்போம். எப்படியோ கொஞ்சம் புல்லட்ஸை பொறுக்கிடணும் காய்ஸ் எப்படியோ. இப்போ மெடிக்கெட்ஸ் கூட நம்ம 5 மெடிக்கெட்ஸில் 1 மெடிக்கெட்ஸ் இழந்துட்டோம். இல்லை மெடிக்கெட் வேறு கொஞ்சம் கிடைக்க ரேராக இருக்குது. ஆஹா இந்த வீட்டில் ஏதாவது ஒரு மெடிக்கிட்டு அப்புறம் நிறைய புல்லட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஐ எம் கமிங் புல்லட்ஸ் எனிவின் தானே, அவ்வளோதான் நம்ம கதை கந்தல்.
புல்லட்ஸு. ஆஹா, லெவல் த்ரீ மேகசின் கிடச்சிச்சு காய்ஸ். காய்ஸ், லெவல் த்ரீ மேகசின் கிடச்சது ஒரு வகையில் சந்தோஷம்தான், பட் புல்லட்ஸ் தான் கிடைக்கல. ஆஹா, புல்லட்ஸ் புல்லட்ஸ், ஐயோ இந்த கன்று எடுத்து வச்சுக்கலாம்ப்பா. இது லெவல் ஒன் கூட நல்லா அடிக்கும், இந்த கன்று எனக்கு நம்பிக்கையே இல்லை எப்படி அடிக்கும்னு. யூஎம்பி நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம், பட் இப்போதைக்கு அதை வச்சு அடிக்க தேவையில்லை. இது வேறு ஸ்னைப்பர் ஆச்சே, இதை வச்சு அடிக்கிறது ஒரு கோளாறுதான விஷயம். வேறு ஏதோ கொஞ்சம் நல்ல கண்ணா இது எடுத்துப்போம். ஆஹா, இதுக்கும் அதுக்கும் இது இந்த கலர் புல்லட்டில். ஸோ ஓகே, ஏதோ ஒன்று இருங்க, இதே எடுத்துப்போம் எனக்கு தோணுது. ஆனால் அந்த கன்று எனக்கு அவ்வளோ செட் ஆகலை. இங்கேயே ஏதோ எனிமி சுற்றுற மாதிரியே சவுண்டு கேட்குது, பட் நான் சுற்றுறதா என்ன ஏதுன்னே தெரில கைஸ். ஓஹோ ஹோஹோ, அதெல்லாம் லோட் பண்ணியாச்சு. இனி அந்த பில்டிங்கில் போய் கொஞ்சம் லூட் அடிக்க வேண்டியதுதான். பரவாயில்ல, ஏதோ சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு புல்லட்ஸ் கொஞ்சம் கையில் இருக்குது, கை இருப்பா. இதை வச்சு எப்படியா சமாளிச்சிடலான்னு தான் தோணுது. இதெல்லாம் ஆஹா, இன்னும் கொஞ்சம் புல்லட்ஸ் கிடச்சிச்சு. அது எதுக்கான புல்லட்ஸ்ன்னு தான் எனக்கு இன்னும் சரியாக தெரியல. கொஞ்சம் மேலாம் ஏறும்போதெல்லாம் பார்த்து ஏறணும், மேலே எவன் இருப்பானும் தெரியாது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே சண்டை நடந்துருக்கு. சண்டைன்ட்டு அவன்கிட்ட நிறைய புல்லட் இருந்திருக்கு போல். அப்போவே இந்த இடத்துல இவ்வளோ புல்லட்ஸை விட்டு போயிருக்கிறான் பாருங்கள். ஐயோ ஐயோ, இதெல்லாம் என்னத்துக்கு? இதெல்லாம் அவன் நம்ம டீம் ஆண்டியும் தான் யூஸ் ஆகும். ஸோ நான் மார்க் பண்ணி வச்சிட்டேன். அங்கே பாருங்களேன், ரெண்டும் மருகை ஐ காட்டுது, ரெண்டும் என்னை கூப்பிட்டுக்குதுங்க போய். டேய், ஆனால் நீங்களாம் எதுக்குடாதான் இருக்கிறீங்க அந்த இடத்துல? புல்லட்டில் தான் நானே ஓடி வந்தேன். ஒருத்தன் கால் குத்துட்டான், இன்னொருத்தன் சும்மா இருப்பானா, அவனும் கொடுப்பான். இருடா, அவர் குத்துட்டான் பாருங்கள். இருடா இருடா, எது இருந்தாலும் நம்ம அடித்து ப்ளே பண்ணுறது முடிவாயாச்சு. அங்கே ஸ்குவாடாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் அவனு ஒரு கை பார்த்துட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதுக்கு நமக்கு கொஞ்சம் புல்லட்ஸ் வேணும். அந்த புல்லட்ஸ்க்கு தான் எங்கே போகிறதுன்னு தெரியல. ஏஹே, புல்லட்ஸ் புல்லட்ஸ், ஐ நீட் ஏ புல்லட்ஸ். அம்மோ, இவனுக்கு மேலே கத்தினே இருக்கிறானுங்களே. இருடா வரண்டா, எங்கடா இருக்கேன் நான், எவ்வளோ ஒரு அவ்வளோ பல். ஐயோ, இங்கே ஒரு வண்டி தோட்ட போயிருக்கானே, நல்லா அவ்வளோ பார்க்கல அவன். நம்ம இங்கே எப்படி எஸ்கேப் ஆயாச்சு கைஸ். இதெல்லாம் ரிவே பண்ணதுக்கு எனக்கு 200 ஆகும் போல செலவுக்கு, இதுங்களை தூக்கி விடுறதுக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. இல்லை அந்த 200 எனக்கு கிடைக்குமானு தெரியல. எதுக்கு அது தரானுங்க? இல்லை நான் கொடுத்த அவைலபிள் 200 ஏதோ ஒன்று, இவனுக்கு காசு கொடுத்து ரிவே பண்ணி எழுப்பி விடுவோம். ஏதோ அவனுமே காசு செலவு பண்ணி கேட்டிருக்கானுங்க. நம்ம பண்ணாமல் விட்டா மன்னிச்சு கட்டமாயிடும். அவள் தான் கன்று கையில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க கைஸ். உள்ளே போடா. ஆ, உள்ளே போயாச்சு. அவள் தான் இங்கே பரவாயில்ல. இந்த இடத்துல நிறைய லூட் வச்சுக்கிறானே இவன். கேடிக்கு பாப்பா, கேடியாக தான் கரை திந்துக்கிறான், இவ்வளோ லூட்டை வச்சுன்னு இருந்துக்கிறான். அச்சானா என்னான்னு தான் தெரில இவன். வா வா வா. அவள் தான் ஒருத்தனை தூக்கி விட்டாச்சு, இன்னொருத்தன் எங்கே இருக்கிறான்னு தெரில. எங்கடா இருக்கிறா? டேய், இந்த அங்கே இருக்கிறான்ப்பா. ஸோ கார்லாம் எரியுதுடா பயங்கரமாக. என்ன என்ன அவ்வளோ டெட் பாக்ஸ் கிடக்குதுடா? நான் இங்கேருந்து போகும்போது 2 டெட் பாக்ஸ் தான் வந்து நான் அடித்து போட்டது தான். இங்கே என்ன அவ்வளோ டெட் பாக்ஸ் கிடக்குது? எவனோ என் பக்கத்தில் லேண்ட் ஆகிருக்கான், இல்லை எனிமியாக என்னான்னு தான் தெரியல. லேண்ட் ஆனால் ஜெட் பாக்ஸ் போனான். ஏ யாரா நீ? அட டேய், ஏண்டா சொந்த டீம்மேட்டே எனி மாதிரி வரீங்களடா டேய். இது பாரு, அதோட ரூட் பாக்ஸ் அடிக்குமா? இல்லை ஆப்பன சொந்த டீம்மேட்டோட ரூட் பாக்ஸ் வந்து அடிச்சுக்கிறான் பாருங்கள். ஏ போய் இன்னொரு ரூட் பாக்ஸ் வர்றா. இவன் வந்து கன்று கேட்டானா என்ன பண்ணுறது? இவன் வந்து கன்றுக்காக கேட்க போகிறான் பாருங்க. இவன் கன்னே இல்லை இப்போது. அந்த டூத் அந்த டெட் பாக்ஸ்லேருந்து கன்று எடுத்தால் தான் உண்டு. இவனுக்கான அதே கந்தா அதே கந்தா யூஸ் பண்ணுவாரா என்ன தெரியலையே. ஸோ இதில் கொஞ்சம் லெவல் அதிகமான ஒரு கன்று இருக்குது, அதை தட்டி தூக்கிட வேண்டியதுதான். அதுதான் ஓகே. இனி கொஞ்சம் ஆமாவெல்லாம் போட்டு வச்சுப்போம் கைஸ். ஏதோ அம்மோ ரொம்ப சில்லறையாக இருக்குது. இதில் லோடோட 50-50, மொத்தம் 100. இதுலேயும் 50-50, மொத்தம் 100. 50-50 இல்லை, சும்மா ஒரு குத்து மதிப்பை சொல்கிறேன். 100 வராது, பட் ரெண்டுத்துலேயும் 100 தான் அம்மோ இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு ஐடியாவும் இல்லை. இங்கே உள்ளே இட்டுனு வர வேண்டியதுதான். ஏ என்னடா ஏய், அடே ஒருத்தன் இப்போ தான்டா சொன்னேன் நான் கன்று தேவைப்படுவேன். இவன் வேறு அவன் லூட் பாக்ஸில் கை விட்டு வந்துட்டான். ஏய், முன்னாடி அவன் லூட் பாக்ஸில் நீ கை விட்றாடே. சரி என்னடா இது,
இவனுங்களாம் டீம் வச்சு நான் கூட வச்சு தூத்தியுமே தரேன். ஐயோ ஐயோ என்னை ஃபாலோ பண்ணி வரானு பாருங்கள். இருங்க இந்த இடத்துல எங்கே பாருங்கள், ஒரு சண்டே நடக்குது. ஏய் ஏய் அச்சோ அச்சோ, ப்ரெஷஸான புல்லட்ஸை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேனே. ஓடி போயிட்டானே ஓடி போயிட்டானே ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டான். இவனுக்கு இந்த கன்னு இங்கே மார்க் பண்ணோன்னு தான் வந்தேன். அச்சச்சோ ஐயோ காய்ச்சி, நம்ம பின்னாடி ஒருத்தர் தான், நம்ம பின்னாடி ஒருத்தனை போட்டு நம்மளை அடிக்கிறான். ஓடுறா ஓடுறா கைப்புள்ள, ஓடிடுறா இங்கேருந்து கிரைசி ஜக்கு எப்படியாச்சும் ஓடிட்டு கடைசி ஓன்குள்ள என்னம்மா சண்டை நடக்குது பாருங்களேன். எல்லாம் இங்கே அச்சுமே வந்து நிற்குதுங்க. ஷீல்டு பவர் ஏற்றுவோம், கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணி வந்தாலும் வருவான் சொல்ல முடியாது. எங்கே கொஞ்சம் எங்கேயோ உஞ்சிக்க வேண்டியது தான். நேர்க்கா எங்கேருந்தா வருவானுங்கன்னு தெரியாது. அங்கே பாருங்களேன், நம்மளால் அதை ஓப்பன் பண்ணிருக்கிறாருந்து வந்து சரியாக தெரியல. பட் இங்கே சுற்றி யாரோ இருக்கிறானுங்க, நாங்கள் மூணு பேர். ஏ டே டே டே, அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு, பில்டிங் மேலேருந்து ஆளா கேடி இவன். நீ போய் போட்டு தெரியாடா, இல்லை நம்பர் நாலு அங்கே அங்கே தான் சுற்றின்னு வர்றதுதான். ஆஹா ஆஹா காய் செம்மையாடிதான் அவன் கண்ணு. அச்சோ ஷீல்டு வர வச்சிட்டானே. ஐயோ தேவையான ஸ்பெஷல் பவர் காய்ஸ் யூஸ் பண்ணிட்டேன் நான், புல்லட் இல்லாத டைமில் யூஸ் பண்ணியிருக்கலாமோ. சரி தேவையில்லாத வேறு ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் உள்ளே வந்துட்டு போகிறான். எங்கே 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 ஓகே, புல்லட் சரியில்லை, என்னத்தை தான் பண்ண போகிறேனே தெரில. அவள் தான் டீமில் நம்பர் த்ரீ காலி, நம்பர் த்ரீ ஏறி அடி வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். போய் நம்பர் த்ரீயை முடிச்சிட்டாங்கோ அவள் தான், நானும் அப்புறம் நம்பர் ஃபோர் வந்தாகிறோம். என் பக்கத்தில் தான் எனிமி வர, இந்த வீட்டுக்குள்ளே எட்டுன்னு வந்து அடிக்க வேண்டியதாங்க. ஆனால் வெளியே போய் அடிக்கிறோன்னு நினச்சோன்னா கண்டிப்பாக தாங்காது. ஏய் மேட்சே முடிய போகுதுடா, அதுலேயும் உனக்கு இவனுக்கு ரிவைவ் வர கேட்குது இவனுக்கு. அவனை ஏ புல்லட் இல்லாமல் சமாளிச்சுன்னு இருக்கிறேன் வேறு. நாங்களோட நாங்கள்லாம் சேர்த்து வெறும் அஞ்சு பேர் தான் இருந்தோம், இப்போ நானா நாலு பேர், இன்னும் ரெண்டு பேர் அந்த சைடு எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கானுங்க போல். இவன் வர ஹெல்ப்மி ஹெல்ப்மி ஹெல்ப்மின்னு. சரி காய்ஸ் வெளியே இறங்கி கொஞ்சம் பக்கம் ஓடலாம். இதுக்கு நல்ல கன் இருந்தால் பொறுக்க வேண்டியதுதான். இந்த கன் எடுத்துப்போம் இதில். அச்சோ ஐயோ ஐயோமா ஏ அரே அடா டே சார், நம்மளை செஞ்சிட்டானுங்க காய்ஸ், நம்மளை செஞ்சிட்டானுங்க செஞ்சிட்டானுங்களே. விடுங்க, இந்த டைமில் திரும்பி வந்து என்ன பிரயோஜனம், ஜோனே குட்டி ஆயிடுச்சு. ரிட்டர்ன் வர வரப்போகிறேன்னா சரி காய் சார், நம்ம ஒரு கம்பேக் கொடுத்துருக்கோம் ரிட்டனு. ஏ டன் 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 டன், எங்கடா எங்கடா எங்கடா, இங்கே தான் இங்கே தான் நாக்காய் கிடைக்கிறியா, இந்த வந்துட்டம் பாடுறா. எங்கே 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 உன் டெட் பாடி பாக்ஸு? ஆஹா அச்சோ சோனு, எப்படிக்கா சோனு, எப்படிக்கா ஒன்றும் நான் இப்படியா? ஆஹா இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படிக்கா. அச்சோ இந்த மேப் வேறு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கே. கே சார் ஜோனுக்கு உள்ளே நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், ஜோனுக்கு வெளியே ஓடுறதுக்கு பல்ல. சரி இப்படி ஆகி போயிடுச்சே. சரி எல்லோரும் எழுந்துட்டு டீமில் இன்னும் ஒருத்தான் தான் இருக்கான், இங்கே இருக்கான் பாருங்கள். அங்கே கூரை மேலே ஒரு ஷீல்டு போட்டு நிற்கிறாரு. இவர் இங்கே என்ன பண்ணுறாரோ, இவரும் ஒன்று இங்கே போட்டார். என்ன கன்றா அது, என்ன கண்ணே தெரியல, ஷீல்டு ஷீல்டாக வேறு போடுறானுங்க. ரெண்டு பேரும் அங்கிட்ட சைடு சமாளிச்சிடுவானா, இப்போது ஒருத்தந்தான் சோலோ தான் இப்போது. அதுவும் அவன் இதை இதை யூஸ் பண்ணிட்டாங்க கைஸ், செம்மையாக அடிக்கும் கைஸ். ஆஹா அது என்ன அது, இந்த இதோ இந்த கன் ஓடுது கைஸ், சிஓ டூவோட டிஃபெண்டர்னு நினைக்கிறாரு. சரிப்பா எவ்வளோ லைக் பாருங்கள் போடுறானுங்க, பாருங்கள் லைக் லைக்கா பாப்பா பறக்குது, 13 லைக்கு போயினேக்குதே. சோ கேம் உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லெவலப்பா ஓகே, எப்போ 24. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் புல்லட்ஸ் இல்லாமல் தவிச்சது, என்னென்னமோலாம் நடந்தது, எல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை நான் வைண்ட் அப் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு லைக் ஷேர் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே பை பை.